இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் உண்மையோடும் துதிக்கின்றோம் ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா மனதுருக்கமே மேகஸ்தம்பமே மார்போடு சேர்த்து கொள்ளும் ஐயா என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறைச் சொற்றொடர்கள் 22-33 வரை. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தில் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தன் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறை மகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி ஆண்டவரின் உடனிருப்பு அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை மிக்க உடனிருப்பாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்கு முன்னால் நீங்கள் அக்கறைக்கு போங்கள், உங்களை தொடர்ந்து நான் வருகிறேன் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே அப்போஸ்தலர்களுக்கு கூறுகிறார். உங்களை தொடர்ந்து பின்பற்றி நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்று தனது உடனிருப்பை வாக்களிப்பாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தனது உடனிருப்பை நமக்கு வாக்களிக்கிறார். தான் என்றாலும் நம்மோடு வருவதாக வாக்கு கொடுக்கிறார் நமக்கு. ஆகவே ஆண்டவரின் உடனிருப்பை நம்பி வாழ்கின்ற மக்களாக வாழ இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஆண்டவரை பேய் என்று கண்டு அஞ்சி நடுங்கிய அப்போஸ்தலர்களுக்கு, நான் தான்,
துணிவோடு இருங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவரது பிரசன்னம் அச்சத்தை போக்கக்கூடிய உடனிருப்பாக இருக்கிறது. பேதுரு தண்ணீரில் மூழ்கிய போது என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவரை நோக்கி கத்திய போது ஆண்டவர் தனது கையை கொடுத்து அவரை பிடித்து காப்பாற்றுகின்றார். ஆண்டவரது பிரசன்னம் நம்மைக்கு மீட்பளிக்கும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பிரசன்னமாக இருக்கிறது. படகில் ஆண்டவர் ஏறியதும் காற்று அடங்கியது, அமைதி உண்டாகியது என்று இன்றைய நற்செய்தி கூறுகிறது. ஆண்டவரது பிரசன்னம் இயற்கையை அரவணைத்து அமைதியாக்கும் பிரசன்னமாக நமக்கு வெளிப்படுகிறது. இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் படகில் ஏறியதும் அங்கிருந்தவர் அனைவரும் வணங்கி நீரே இறை மகன் என்று ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகின்றனர். ஆண்டவரது உடனிருப்பு நம்மை அவருக்கு சாட்சியம் பகர வைக்கின்ற உடனிருப்பாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட மேன்மை மிகு உடனிருப்பை ஆண்டவர் நமக்கு பரிசாக இந்த நாளிலே கொடுக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதை எப்படி உணர்ந்தவர்களாக வாழ்வது என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மூன்று வகையான நம்பிக்கை பதில் இருத்தலை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர்களின் குடும்பம். அவர்கள் ஆண்டவரது கட்டளையை பின்பற்றி படகில் ஏறி செல்லுகிறார்கள். அக்கறைக்கு நான் உங்களை தொடர்ந்து வருகிறேன் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையை பின்பற்றி செல்கிறார்கள். ஆனால் அந்த கட்டளையை பின்பற்றுவதில் அவர்கள் ஆண்டவரது பிரசன்னத்தை மறந்து விடுகிறார். ஆண்டவர் தங்களோடு தான் வருகிறார், தாங்கள் பயப்பட வேண்டாம் என்ற நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரது பிரசன்னத்தை மறந்து விடுகிறார். மீண்டுமாக திருத்தூதர் பேதுருவின் நம்பிக்கையை பார்க்கிறோம். அது உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆண்டவரது கண்டவுடனே தானும் ஆண்டவரை போல நீரிலே நடக்க முடியும் என்று நம்புகிறார். உடனடியாக ஆண்டவரிடம் கேட்கிறார், நானும் நடந்து வருமாறு எனக்கு கட்டளையிடும் என்று கேட்கிறார். ஆனால் நடந்து செல்லும் போது அவரது பிரசன்னத்தில் இருக்கிற நம்பிக்கை போய்விடுகிறது. அதனால் அங்கே மூழ்கி போகிறார். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது வகையான பதில் இருத்தல், நம்பிக்கை பதில் இருத்தல், கெனசரேத்து மக்களிடம் நாம் பார்க்கிறோம். அந்த கெனசரேத்து மக்கள் ஆண்டவரது மேலுடையின் விழிப்பையாவது தொட்டு குணம் பெற ஆசைப்படுகின்ற, தாகம் கொள்ளுகின்ற ஒரு மக்களாக இருக்கிறார். அந்த மக்களை தான் நாம் பின்பற்ற இறைவன் நமக்கு அழைப்பு விடுகிறார். இறைவனது பிரசன்னத்தை, அவரது உடனிருப்பை இன்னாலும் உணர்ந்தவர்களாக, அவரது உடனிருப்புக்கான தாகத்தை கொண்டவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுகின்றார். என்றென்றும் அவரது பிரசன்னத்தின் மீது, ஆண்டவரது உடனிருப்பின் மீது தாகம் கொண்டவர்களாக வாழும்போது இறை ஆசிரும் இறை உடனிருப்பும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற வாக்களிப்பை இறைவன் நமக்கு தருகின்றார். இந்த வாக்களிப்பை ஏற்றவர்களாய் வாழ தேவையான வரங்களை இன்று நமது முன்னிலையில் பிரசன்னமாயிருக்கும் ஆண்டவரிடம் கொண்டாடுவோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவினில் பிரியமானவர்களே, இதோ நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகள், எதிர்ப்புகள், துன்ப துயரங்கள், நோய்கள், விபத்துக்கள், இழப்புகள், இறப்புகள் என்று எத்தனையோ விதமான சோதனைகளிலே நாம் ஈடுபடுகின்றோம். இவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமது மனம் துவண்டு விடுகின்றது, விரக்தி அடைகின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே இறை வார்த்தையின் வடிவில் ஆண்டவர் மீண்டும் நம்மை உறுதிப்படுத்துகின்றார். என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னில் விசுவாசம் கொள்ளுங்கள், என்னது உடனிருப்பு உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்றையும் எவற்றையும் தாங்குவதற்கான அந்த சக்தியை நான் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த ஆண்டவரது அன்பின் பிரசன்னத்திலே நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அவருடைய அந்த உடன் இருப்பை நாம் நம்புகின்ற பொழுது, அவர் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி நம்மையே நாம் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை தேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த காலகட்டத்திலே காணப்படுகின்ற பல்வேறு சூழ்நிலை மாற்றங்களினால் எண்ணற்ற இன்னல்களுக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே, நான் எப்படி வாழப்போகின்றேன் என்கின்ற அந்த எண்ணமும் கூட நமக்கு பல நேரங்களிலே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கலாம்.
ஆனால் நம்மை படைத்தானவன், நம்மை காக்கின்ற தேவன், நம்மோடு இருக்கின்ற தேவன் நமக்கு சொல்லக்கூடியது, மகனே மகளே கலங்காதே திகையாதே, இதோ என்னுடைய உடனிருப்பு உன்னோடு இருக்கின்றது என்பதை நீ நம்புகின்ற பொழுது உன்னை நான் கரம் பிடித்து தூக்குகின்ற தேவனாக இருக்கின்றேன், உன்னை வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கையை உறுதியை ஊட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். அதைதான் அவர் தனது சீடர்களுக்கு அங்கு வெளிக்காணுகின்றார். அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நம்பிக்கையின் தேவனை நம்முடைய இதயத்திலே பற்றிக் கொள்வோம். இன்றைய காலகட்டத்திலே என் ஆண்டவர் என் தேவன் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள், சூழ்ச்சிகள், இன்னும் வாழ்க்கையில் விரக்திகள் காணப்பட்டாலும் கூட என் ஆண்டவர் என்னில் இருக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றவர், அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு தேவையான சக்தியையும் போராடுவதற்கு தேவையான வலிமையும் அவர் தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நம்மையே நாம் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். மனதளவிலே உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்கக்கூடிய அந்த சக்தியும் வல்லமையும் வாஞ்சையும் நீர் எனக்கு தாருமே, அதன் வழியாக தொடர்ந்து நான் உன்னுடைய பிள்ளையாக நான் காணப்பட வேண்டும் என்பதற்காக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அவரது ஆசிரியை பெறுவதற்கு தயாராகும். மாண்புயர்யுவருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக, பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் மழித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே, உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.